Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரீட் பம்பு, காங்கிரீட் பம்ப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹைட்டான ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு தூரமான ஒரு இடத்துலையோ வந்து காங்கிரீட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்து ஒரு ஹைட்டில் காங்கிரீட் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம காங்கிரீட்டை இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு எந்த ஃப்ளோரில் வேணுமோ அந்த ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து காங்கிரீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பைப் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பைப் வந்து எத்தனை பெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு காங்கிரீட் பம்ப் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காங்கிரீட் வைப்ரேட்டர், இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, காங்கிரீட் வந்து காம்பேக்ட் பண்ணணும், ப்ராப்பராக வந்து காங்கிரீட் செட்டில் ஆகணும், செட் ஆகணும் அப்படின்றதுக்காக காங்கிரீட் வைப்ரேட்டர் வந்து காங்கிரீட் ஒர்க் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் ப்ராப்பராக வைப்ரேட் பண்ணல அப்படின்னா அது வந்து செக்ரிகேட் ஆகிடும். ஸோ செக்ரிகேஷன் ஆகிடுச்சுன்னா காங்கிரீட் வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு காங்கிரீட் மிக்சர் மிஷின், இது வந்து நம்மளுக்கு சைட்டில் கம்மியான குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு காங்கிரீட் தேவை அப்படின்னும் போது நம்ம வந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு எல்லாத்தையுமே போட்டு வாட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் சைட்டில். ஓகே, பேச்சிங் பிளான்ட், நம்மளுக்கு வந்து பல்கான குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படும் போது பேச்சிங் பிளான்ட்ல நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த பேச்சிங் பிளான்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ சிமெண்ட் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க, இது பேர் சிமெண்ட் சைலோ. இதில் வந்து சிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டீல் ஹாப்பர். ஸோ இதில் வந்து சாண்டு, அக்ரிகேட்டு, மணல், ஜல்லி எல்லாமே இதில் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து கன்வேயர் வழியாக இந்த இடத்துக்கு வரும், இங்கே சிமெண்ட் வந்து இந்த பைப் வழியாக இந்த இடத்துக்கு வரும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி இந்த டிரான்ஸ்மிக்சர் வழியாக வந்து கொட்டும், சாரி இந்த இடத்துல வந்து போர் ஆகும். இதை வந்து டிரான்ஸ்மிக்சரில் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே ட்ரையல் மிக்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எவ்வளோ வந்து சிமெண்ட்டுக்கு எவ்வளோ சாண்டு தேவை, எவ்வளோ அக்ரிகேட் தேவைன்றது ஆஃபீஸில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, டிரான்ஸ்மிக்சர். ஸோ இந்த டிரான்ஸ்மிக்சரில் இந்த டாப்பில் தான் வந்து காங்கிரீட் போர் ஆகும். பேச்சிங் பிளான்ட்லேருந்து வர்ற காங்கிரீட் இந்த இடத்துல தான் போர் ஆகும். ஸோ இது வழியாக உங்களுக்கு காங்கிரீட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். இதோட கெப்பாசிட்டி நார்மலாக 6 m³ காங்கிரீட் வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப் டு 30 km ரேடியஸ் வரைக்கும் நம்ம வந்து காங்கிரீட் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோ ரேடியஸ்க்குள்ளே நம்மளுக்கு காங்கிரீட் தேவைப்படுச்சு அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் வண்டி வச்சு நம்ம காங்கிரீட் எடுத்துகிட்டு போவோம். இது காங்கிரீட் பக்கெட்டை. இப்போ வந்து காங்கிரீட் நம்மளுக்கு வந்து சைட்டுக்கு வந்திருக்கு, நம்மளுக்கு ஒரு சர்டன் ஃப்ளோரில் வந்து தேவை. அந்த இடத்துக்கு நம்ம வந்து காங்கிரீட் மெட்டீரியல் ஹாய்ஸ்லேயோ இல்லை வந்து கையிலையோ எடுத்துகிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும், அண்டு செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து காங்கிரீட் இதில் கொட்டிட்டு இதை கொண்டு போயிட்டு கிரேன் வழியாக இதில் வந்து கிரேனில் வந்து தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கே வேணுமோ தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஸ்லாபில் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காங்கிரீட் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா காங்கிரீட் வந்து போராயிடும், காங்கிரீட் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது வீல் பாரோ. இப்போ நம்மளுக்கு சைட்டில் காங்கிரீட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவை அப்படின்போது இதில் கொட்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இல்லை சாயிலே நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஏதாவது மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஈஸியாக ரொம்ப வெயிட்டில் நம்ம தூக்க தேவையில்ல, அதை தள்ளிட்டு போனோம்னாவே ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது அலுமினியம் பிளேசர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காங்கிரீட்டை நம்மளுக்கு வந்து பிடிச்சி இழுக்கணும். இப்போ ஸ்லாப்ல வந்து கொட்டி விட்டுட்டாங்க, அது வந்து எல்லாமே ப்ராப்பராக லெவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இடத்துல அலுமினியம் பிளேசர் இது வந்து யூஸ் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு காங்கிரீட் ஃபினிஷர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தது எல்லாமே வந்து காங்கிரீட் ரிலேட்டட் ஒர்க். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எர்த் ஒர்க். எர்த் ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றத பார்ப்போம். இது எர்த் ரேமர். எர்த் ரேமர் எதுக்காக அப்படின்னா சாயில் வந்து ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ராப்பராக காம்பேக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா சாயில் செட்டில் ஆகாமல் இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து மழையே வந்துச்சுனாலும் வந்து செட்டில் ஆகாமல் இருக்கும். ஸோ ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா நம்ம வந்து எர்த் ரேமர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதிகமான குவான்டிட்டின்னும் போது வாக் பிஹைண்ட் ரோல் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் கையில் வந்து கையிலேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது எல்லாமே இது வழியாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம சாயிலை காம்பேக்ட் பண்ண முடியும். இது ஸ்கிட் ஸ்டீல் லோடர், அதாவது பாப்கேட்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து முள் கல்லெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம லெவல் பண்ணோம். நம்ம ஜேசிபிஸ் டிட்டாச்சி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம இதிலேயே வந்து நம்ம இது யூஸ் பண்ண முடியும். அண்டு மெட்டீரியலும் அதில் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி, அதாவது சிமெண்ட் சாண்டு அக்ரிகேட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம், இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு ஹைட் கம்மியாக இருக்கிற இடத்துல இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு, அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல இட்டாச்செல்லாம் நம்ம எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது டப்பர், இதில் வந்து மெட்டீரியல்ஸ் என்ன வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மணலோ ஜல்லியோ என்ன என்ன மெட்டீரியல் வேணாலும் இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். கிராவல் சாயில் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது எக்ஸ்கவேட்டர், அது ரொம்ப கரடு முரடான என் இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அது வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்கவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்கவேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் லோடர் வித் பேக் ஹோய், அதாவது ஜேசிபி. ஜேசிபி நார்மலாக வந்து நார்மலான இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கரடு முரடான இடத்துல அப்படின்னா நம்ம வந்து ஹிட்டாச்சி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது வந்து காஸ்ட் அதிகம். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்கவேட்டர்ன்றது நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து எக்ஸ்கவேட்டரை கம்பேர் பண்ணும்போது அதோடய காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது இது பிக்காக்ஸ், இது வந்து நம்ம உட்டை வந்து உடைக்கிறதுக்கோ இல்லை எர்த்த வந்து நம்ம வந்து எர்த்ஒர்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அது வந்து உடைக்கிறதுக்கு கல்லுங்கள்லாம் உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். க்ரோபார், இது சாயில் ஒர்க்குக்கு நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம க்ரோபார் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷவல், இது வந்து சாயில் வந்து எடுத்து போகணும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரோடு ஒர்க்குக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிராக்டர் வித் ட்ரைலர், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னும் போது இதை வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.